வணக்கம். மலேசியாவில் ஷெரட்டோன் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியை அடுத்து நாட்டில் அரசியல் நிலைத்தன்மையற்று இருந்ததைத் தொடர்ந்து பேரரசர் டத்தோஸ்ரீ டாக்டர் வான் அசிசா வான் இஸ்மாயிலை இடைக்கால பிரதமராக நியமிக்க விரும்பினார். ஆனால் பிரதமராக பதவி விலகிய தூண் டாக்டர் மகாதீர் முகமது மற்றொருவரை பரிந்துரைக்காமல் தம்மையே இடைக்கால பிரதமராக பரிந்துரைக்க கொண்டதாக தேசிய சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் தான்ஸ்ரீ டாமி தாமஸ் தாம் வெளியிட்டிருக்கும் புதிய புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ளார். பினாங்கு மாநிலத்தில் புக்கிட் மத்தாஜாம் கம்போங் பாரு பகுதியில் அமைந்துள்ள பல்வேறு கடைகளை சுகாதாரத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனை மேற்கொண்டனர். காய்கறி வாங்குபவர்கள், மீன், இறைச்சி மற்றும் சமையலுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வரும் மக்கள் கோவிட் காரணமாக அமல்படுத்தியுள்ள சுகாதார விதிமுறைகளை பின்பற்றுகின்றனரா என அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். குறிப்பாக சமூக இடைவெளி பின்பற்றுவது, தமது விவரங்கள் பதிவேட்டில் குறிப்பிடுவது, முகக்கவசம் அணிவது போன்ற முறையாக மக்கள் கடைபிடிக்கின்றனரா என அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மலேசியாவில் வாழும் B40 பிரிவை சேர்ந்த இளைஞர்களுக்காக பயன்பெறும் விதமாக ரெசிடென்சி பரிஹாத்தின் என்ற திட்டத்தின் கீழ் அவர்கள் வீடுகள் வாங்குவதற்காக இவ்வாண்டில் 20,000 வீடுகள் கட்டப்படவிருப்பதாகவும், இதன் கட்டுமான பணிக்காக புத்ராஜயாவில் 5 பகுதிகளும் கோலாலம்பூரில் 1 பகுதியும் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டான்ஸ்ரீ அனுவார் மூசா தெரிவித்திருக்கிறார். கட்டப்படவிருக்கும் வீட்டில் 3 அறைகள் இருக்கும் எனவும், இந்த வீடமைப்பு திட்டம் இளைஞர்களுக்காக 2,00,000 வெள்ளி குறைவாக விற்கப்படும் எனவும், அதன் மாத கட்டணம் 2,000 ரிங்கிட்டுக்கும் குறைவாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. மலேசியாவில் கடந்த ஆண்டுகளில் இனகலவரத்தை தூண்டும் விதமாக பேசி நாட்டில் பெரும் சர்ச்சையினை உருவாக்கிய இஸ்லாமிய மத போதகர் ஜாகிர் நாயக்கை பற்றி தேசிய சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் டான்ஸ்ரீ டாமி தாமஸ் கருத்துரைத்துள்ளார். சர்ச்சைக்குரிய இஸ்லாமிய சமய போதகர் மலேசியா நாட்டிலிருந்து வெளியேற்றியிருந்தாலே இந்தியா மனநிறைவு கொண்டிருக்கும் எனவும், அவரை மலேசியா இந்தியாவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதில்லை என இந்திய உயர் ஆணைய குறிப்பிட்டிருந்ததாக தேசிய சட்டத்துறையின் முன்னாள் தலைவர் டான்ஸ்ரீ டாமி தாமஸ் கூறியிருக்கின்றார். அவ்வாறு செய்திருந்தாலே ஜாகிர் விவகாரத்தில் மலேசியாவின் மீது இந்தியாவிற்கு இருந்த மனக்கசப்பு தன்மை நீங்கியிருக்கும் என்று எனது கதை காட்டில் ஒரு நியதி எனும் தாம் வெளியிட்டிருக்கும் புதிய புத்தகத்தின் வாயிலாக சட்டத்துறை தலைவராக தாம் எதிர்கொண்ட அரசியல் நிகழ்வுகளை டாமி தாமஸ் பகிரங்கமாக வெளியிட்டிருக்கின்றார். சுற்றுப்பயணிகள் அதிகமாக சென்று ரசிக்கும் லங்காவியில் கடந்த சில மாதங்கள் முன்னர் ஒரு சில தளர்வுகளுடன் நடமாட்ட கட்டுப்பாடுகள் விதித்தது. அப்போது அங்கு ஏராளமான மக்கள் கூட்டம் அலைமோதியது. ஆனால் தற்போது மீண்டும் கோவிட் அச்சுறுத்தலால் லங்காவியில் முக்கிய சுற்றுலா பகுதிகள் மக்கள் கூட்டம் நடமாட்டமின்றி வெறிச்சோடி கிடக்கின்றது. நம்நாடு செய்திகளுக்காக கனிமொழி.